கந்தன் இருக்க கவலை ஏன் என்பதற்கேற்ப நம் கவலைகளையும் குறைகளையும் போக்கும் ஒரு சுவாமியாக இருக்கிறார் சுப்பிரமணியன். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியின் கோவில் வெகு பிரசித்தம். ராமபிரானின் புதல்வர்களான லவ மற்றும் குஷா ஆகிய இரண்டு சிறுவர்களும் தங்கள் தந்தையுடன் போரிட்டு வெற்றி பெற்ற தலம் இது. தேவனிடம் பிரணவ மந்திரத்திற்கு முருகப்பெருமான் விளக்கம் கேட்க தெரியாமல் திகைத்திருக்கிறார் பிரம்மர். பின்னர் முருகனை பிரம்மன் வணங்க கடைசியில் பிரம்மாவின் வடிவத்திலேயே ஆசி வழங்கியிருக்கிறார் முருகப்பெருமான். பிரம்மாவின் வடிவில் முருகன் காட்சி தரும் அதிசய கோவிலாகவும் உள்ளது சிறுவாபுரி. மேலும் இங்கு முருகனானவன் அழகுமயிலில் ஆடி வந்து அருணகிரியாருக்கு காட்சி அளித்ததால் இத்தலத்திற்கு 4 திருப்புகழ் பாடல்களும் பாடப்பெற்றிருக்கின்றன. இந்த தலத்தில் பாலசுப்பிரமணிய சுவாமி 4 திருக்கரங்களுடன் காட்சி அளித்து வருகிறார். வலது கரத்தில் ஜபமாலையும் இடது பின்கரத்தில் கெண்டியும், வலது கை அபய அஸ்தமாகவும் இடது கை தட்க அஸ்தமாகவும் காட்சி தருகிறார். முருகப்பெருமான் காலடியில் எந்திர பிரதிஷ்டை செய்துள்ளதால் இங்கு பக்தர்கள் மனமுருக வேண்டினால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமைகளில் 6 வாரங்கள் தொடர்ச்சியாக இங்கு வந்து நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் புதிய வீடு கட்டவும் ரியல் எஸ்டேட் தொழில் சிறக்கவும் செங்கற்களை அடுக்கி வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபடுவது பக்தர்களின் வழக்கம். இங்கு திருமணவரம் வேண்டி வரும் ஆண்களுக்கு வள்ளிக்கு அணிவித்த மாலையையும் பெண்களுக்கு முருகனுக்கு அணிவித்த மாலையையும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அந்த மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு கோவிலை வலம் வந்தால் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். கோவிலானது காலை 6 மணி முதல் 7 மணி வரை திறந்திருக்கும். சென்னையில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவும் பொன்னேரியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவும் திருவள்ளூரில் இருந்து 43 கிலோமீட்டர் தொலைவும் பயணித்தால் கோவிலை வந்தடையலாம். வரமருளும் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியை வணங்குவோம். வீடு பேறு பெற்று நல்வாழ்வு பெறுவோம்.